கலை கலாச்சாரம் மற்றும் தொண்டு மையங்களாக விளங்கும் அழகிய கோயில்கள் நிறைந்த நாடாக இந்தியா உள்ளது. எல்லா கோயில்களுக்கும் பொதுவான ஒன்று அவர்களுக்கு வழங்கும் பிரசாதம். ஒவ்வொரு கோயில்களும் கடவுளுக்கு ஒரு சிறப்பு பிரசாதம் உள்ளது. இவற்றில் சில உண்மைகள் தனித்துவமானது. சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட கோயிலில் ஒரு குறிப்பிட்ட வகை பிரசாதம் ஏன் வழங்கப்படுகிறது என்பது பற்றின சுவாரஸ்யமான கதைகள் இருக்கும். இந்திய கோயில்களில் வழங்கப்படும் சில தனித்துவமான பிரசாதங்கள் என்ன என்ன என்று இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாமரை வேர்ல்டு. இதுவரை யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் தெரிஞ்சுக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா ஜம்போ. இங்கே உங்களுக்கு இரண்டு வகையான பிரசாதங்கள் கிடைக்கும். முதலில் மிஸ்ட்ரியின் சிறிய பாக்கெட், அதில் தெய்வங்களின் சிறிய வெள்ளி நாணயம் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கே பொதுவாக கிடைக்கும் இரண்டாவது பிரசாதம் புழுங்கல் அரிசி, உலர்ந்த ஆப்பிள், உலர்ந்த தேங்காய் மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றின் கலவையாகும். காமக்கியா கோயில் கவுஹாத்தி. இங்கே புனித பிரசாதம் இரண்டு வடிவங்களில் வருகிறது, அங்கோத் மற்றும் அங்கோத் பஸ்த்ரா. அவர்கள் உடலின் திரவ பகுதியை குறிப்பிடுகிறார்கள். இது நீரூற்றிலிருந்து புனித நீராகும். இது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோயில் திருப்பதி. திருப்பதி லட்டு ஸ்ரீபாரி லட்டு என்று அழைக்கப்படுகிறது. இது வெங்கடேஸ்வரருக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நெய், சர்க்கரை, எண்ணெய் மாவு, ஏலக்காய் மற்றும் உலர்ந்த நட்ஸ் கொண்டு தயாரிக்கப்படும் இந்த பிரசாதம் கடந்த 300 ஆண்டுகளாக தெய்வத்துக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த லட்டு ஜிஐ சட்டம் 1999 கீழ் உணவுப் பொருட்களின் கீழ் புவியியல் குறிப்பீடுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. லட்டுகள் ஆச்சாக்கள் எனப்படும் சிறப்பு பூசாரிகளால் தயாரிக்கப்படுகின்றன. வைத்தியநாத் கோயில் தியோகர். இந்த கோயில் சிவபெருமானுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் கடவுளுக்கு வழங்கப்படும் பிரசாதம் சுரா, அதாவது தட்டையான அரிசி, ஏலக்காய் மற்றும் பேடா ஆகியவற்றின் கலவையாகும். தியோகர் நகரம் ஏலக்காய் மற்றும் கேசர் மற்றும் நட்ஸ் போன்ற பலவிதமான பேடைகளுக்கு மிகவும் பிரபலமானது. ஜெகநாத் கோயில் பூரி. மகாபிரசாத் என்று பிரபலமாக அறியப்படும் ஜெகநாத்திற்கு வழங்கப்படும் 56 உணவுப் பொருட்களை கொண்டுள்ளது. மகாபிரசாத் இரண்டு வகைகள், ஒன்று சங்குடி மகாபிரசாத் மற்றொன்று சுகிலா மகாபிரசாத் என்று அழைக்கப்படுகிறது. முதல் பிரசாதம் சுவையான உணவுகளை உள்ளடக்கியது, இரண்டாவது இனிப்பு உணவுகளை மட்டுமே உள்ளடக்கியுள்ளது. கப்பீஸ் பாபா கோயில் சீதாப்பூர். இந்த கோயிலில் உத்தரப்பிரதேசத்தின் சீதாப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆனால் இந்த கோயிலில் தெய்வமோ பூசாரியோ இல்லை. மேலும் இங்கு வழங்கப்படும் பிரசாதம் மது. வரலாற்று ஆராய்ச்சிகளின் கூற்றின்படி 150 ஆண்டுகளுக்கு முன் இங்கு வாழ்ந்த துறவிக்கு மதுபானம் வழங்கப்பட்டது மற்றும் துறவிக்கு மதுபானம் வழங்கிய பிறகு பக்தர்கள் அதன் ஒரு பகுதியை பிரசாதமாக எடுத்து செல்கின்றனர். பொற்கோயில் அமிர்தசரஸ். மாவு, நெய், சர்க்கரை மற்றும் நீரால் செய்யப்பட்டுள்ள பொற்கோயிலின் புகழ்பெற்ற பிரசாதம் கடா பிரசாத் என்று அழைக்கப்படுகிறது. இது தவிர அவர்கள் ரொட்டி, பருப்பு, அரிசி மற்றும் சப்ஜி ஆகியவற்றின் உள்ளடக்கிய லாங்கரையும் வழங்குகின்றனர். இது அனைத்து பக்தர்களுக்கு தினமும் இலவசமாக கிடைக்கும். சீனா காளி கோயில் கொல்கத்தா. இங்கு காளி தேவிக்கு நூடுல்ஸ், சாப் சுயி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவுகள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் இருந்து குடியேறியவர்கள் காளி தேவியை கனவில் கண்ட பிறகு இந்த கோயில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதன் பிறகு இந்த கோயில் மற்ற இடங்களுக்கும் கட்டத் தொடங்கினர். ஸ்ரீநாத் ஜி கோவில் ராஜஸ்தான். ராஜஸ்தானின் நத்வாராவில் உள்ள இந்த கோயில் ஸ்ரீநாத் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அங்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் மாதாடி ஒரு வகையான ஆழமாக வறுத்தெடுக்கப்பட்ட பேஸ்ட்ரி, பின்னர் அதை சக்கரைப்பாவில் பிணைக்கப்பட்டுள்ளது. பல் இல்லாதவர்களுக்கு தோர் என்ற சுவையான வகை வழங்கப்படுகிறது. பரசினி கடவு கோயில் கண்ணூர். இந்த கோயில் உலக புகழ் பெற்றது. இங்குள்ள தெய்வத்திற்கு மது மற்றும் மீன் காணிக்கையாக்கப்படுகிறது. தினசரி பூஜைக்கு பிறகு இந்த பொருட்கள் அனைத்தும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அறிக்கையின்படி பச்சை பயிறு மற்றும் தேங்காய் துண்டுகள் இங்கு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பழனி, தமிழ்நாடு. பழனி பஞ்சாமிர்தம் கோவிலின் புகழ்பெற்ற பிரசாதம். 5 இயற்கை பொருட்களின் கலவையாகும். வாழைப்பழம், வெல்லம், பசுநெய், தேன் மற்றும் ஏலக்காய், பேரிசை பழம் மற்றும் கற்கண்டு துண்டு சேர்க்கப்படுகிறது. 2019 ஆண்டின் புவியியல் குறியீடு ஜிஐ குறிச்சொல்லை பெற்ற முதல் தமிழ் பிரசாதம் இதுவாகும். கால் பைரவர் கோயில் வாரணாசி. இது வாரணாசியில் உள்ள பழமையான சிவாலயங்களில் ஒன்றாகும். இங்கு பக்தர்கள் தெய்வத்திற்கு மது வழங்குகின்றனர். இது இந்தியாவில் மிகவும் தனித்துவமான பிரசாதம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.